வெல்கம் டு திண்டுக்கல் கிச்சன் அண்ட் கிரியேஷன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஊறுகாய் தான் இது. இது சின்ன நெல்லிக்காயிலையும் செய்யலாம், பெரிய நெல்லிக்காயிலையும் செய்யலாம். எனக்கு வந்து நான் சின்ன நெல்லிக்காய் நிறைய கிடச்சிது, அதனால் இன்றைக்கி நான் சின்ன நெல்லிக்காயில் செஞ்சுருக்கேன். என்ன தான் நம்ம பெரிய நெல்லிக்காய் அதிக ஸ்ட்ரென்த்து அப்படின்னாலும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. இது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சின்ன நெல்லிக்காய் அப்படின்னா உப்பு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஊறுகாய்னால் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ரைஸுக்கு போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஊறெல்லாம் வைக்கல, சும்மா வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணி நிரப்பி வச்சுருந்தான். இப்போல்லாம் சின்ன நெல்லிக்காய் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. எனக்கு இது பக்கத்தில் கொஞ்சம் மரத்தில் காய்ச்சிருந்தது, மழைனால நிறைய உதிருதுன்னு சொல்லவும் நான் வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், இதை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டாக அரைச்சும் அரைப்படாமல் ஒன்று ரெண்டு முழுசாக கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் நம்ம. இப்போ இந்த நெல்லிக்காயெல்லாம் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். நீங்கள் அரைக்கும்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு அரைக்கணும். ஏன்னா முழுசாக இருக்கிறதுலாம் மேலே நின்றுக்கிறோம், அரைச்சதெல்லாம் கீழே அப்படியே நின்றுக்கிறோம். நம்ம நல்லா கிண்டி விட்டு தான் அரைக்கணும், ஏன்னா தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறோம் இல்லையா. அதனால் எங்கள் அத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா உரலில் இடித்து தான் செய்வாங்க. ஆனால் அப்படி இடித்தோன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா ஜூஸியாக இருக்குது, ஜூஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அடுப்பில் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் நல்லா சூடாகவும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து செக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஊறுகாய்க்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ எண்ணெய் நல்லா காயவும் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போது தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க விடுங்க, அப்போ தான் கமகமன்னு இருக்கும். நல்லா வெடிக்கவும் ஒரு கைப்பிடி அளவு கருகப்பிள்ளையை இது கூட சேர்த்துக்கலாம். கருகப்பிள்ளையும் நல்லா பொரியவும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். முதல்ல இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணும். இது கூட தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் லேசாக வதங்கவும் நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பும் காரமும் நல்லா தூக்கலாக இருக்கணும், அதனால் உப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் காரம் சேர்த்துருக்கேன். இப்போ காரம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த நெல்லிக்காய் நல்லா வேகணும், அது வேகிறதுக்கு இந்த ஜூஸ் மட்டும் பத்தாது. ஸோ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். தண்ணி பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் தண்ணியை சூடு பண்ணுங்கள். நல்லா கொதி வந்த பிறகு அந்த தண்ணி இதில் சேருங்க. இங்கே பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 to 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் நல்லா வெந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுடு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக விடணும். இப்போது சுடு தண்ணி ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ திறந்து கிண்டி கிண்டி மட்டும் விட்டால் போதும், நல்லா எண்ணெய் கக்கி வர்ற அளவுக்கு வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் கக்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்த உடனே நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சிட வேண்டாம், நல்லா வேகணும். நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஜூஸியாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்படி தான் எண்ணெய் கொஞ்ச நேரத்துலேயே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஆனால் அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஃபுல்லாக வேகிறதுக்கு உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெல்லம் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க.
இது அந்த இது சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு கை அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு இது மாதிரி மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ கிண்டி கிண்டி மட்டும் விட்டுட்டே இருங்க. இது இன்னும் நல்லா அந்த ஜூஸ் அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு கிண்டி கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறிடும், டார்க் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அது வரைக்கும். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்னொரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வெறும் 50 ml நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தோம், எண்ணெய் வந்து இதுக்கு பத்தாது. அதனால் இன்னொரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் சிம்மில் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அழகாக ஒரு பவுலில் நம்ம உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். பாய்.